எங்கே இருக்கோன்னா எந்த ஏரியா, உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் வழியே போயிட்டுருக்கோம். சாரி, உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் போயிட்டுருக்கோம். ஒரு V1 ஒரு V3. ஆக்சுவலாக அந்த விழாக நான் கிளம்பும் போதே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதுக்கான டைம் சரியாக கிடைக்கல, நைட்டு மழை பெஞ்சதுனால ஸ்டார்ட் பண்ண முடியல வீடியோவை. ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக விலாக் பண்ணுற ஐடியாவே இல்லை. சரி, நம்ம நிறைய ட்ரிப்பு போகிறோமே, ஒரு விலாக் ஒன்று போடலாமே அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோவை கட் பண்ணேன். என்னோடய பிளான் என்னென்னா, கோப்ரோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ விலாக் போடுவோம் அப்படின்னு ஒரு பிளான். இதா பேசுறா, ஹாய் சொல்லு. வெல்கம் டு மூணார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் இப்போ வந்து நாங்கள் மூணார் போய்கிட்டு இருக்கோம். மூணார்லேருந்து அப்படியே நாங்கள் வவுமூன் கிளம்ப போகிறோம். வவுமூனில் இருந்து நாங்கள் வெள்ளிக்கல் கல் போய் வண்டியை படுக்க போட்டு நாங்கள் போட்டோ ஐயால. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே போக போகிறோன்னா, இரச்சி பாறா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸு. லாஸ்ட் டைம் நம்ம அங்கே போனப்போ சுத்தமாக தண்ணி இல்லை, சும்மா காஞ்சி போயிருந்துச்சு. எப்போன்னா ஐ திங்க் மார்ச்சியோ ஏப்ரலோ சம்திங் போனோம். அந்த டைமில் சுத்தமாக தண்ணி இல்லை. நாங்கள் தண்ணி இருக்குன்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். எங்களுக்கு வெறும் ஏமாற்றம் தான் நடந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் போயே ஆகணும், ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, நல்ல கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இறைச்சி பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். வாவ், இங்கே போகிற வழியிலே ஒரு ஃபால்ஸில் செம்மையாக தண்ணி போகுது. அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள். இன்னும் இவ்வளோ நேரத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே மனுஷனா நீங்களாம். அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் வெயில் ஏறிடுச்சு, அதுக்குள்ளே 8 மணிக்கெலாம் வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூலிங்காகவும் இருக்குது, ஆனால் வெயில் அதே டைமில் வெயில் அடிக்குது. அந்தளவுக்கான வெயில் ஒன்றும் தெரியல. ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்போ வெயில் இல்லை, நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. ஆக்சுவலாக ட்ரிப்பு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 8 பேர் போகிற மாதிரி பிளானு பண்ணோம். கடைசி டைமில் வந்து நிறைய பேர் ஒழட்டி விட்டானுங்க, வரல, பட்ஜெட் ப்ராப்ளம், வண்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் இப்போ கிளம்பி மூணாவது வந்துட்டோம். ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்ட்ரைட்டாக வகுமன் வந்துடுறேன்னு சொல்லிட்டான். இன்னொரு மாப்பில் நம்ம ஐயப்பன் கோயிலில் மீட் பண்ணலாம், நான் தேனி வழியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காப்புல. அடுத்து நம்ம இந்த இறைச்சி ஃபால்ஸு பார்த்துட்டு அடி ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போக போகிறோம். மூணார் வழியாக ஐயப்பன் கோவில் லாங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அங்கேருந்து இடுக்கி போகலாமா இல்லை வகமன் போயிடலாமா டைரெக்டாக அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். வண்டிக்கு டயர் மாத்திரம்தான் அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வா, காய்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டுருக்காங்க. அப்பா, ஒரு காரில் எத்தனை பேரடா வந்தீங்க? ஓ, இன்னொரு கார் இருக்கா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் வழியாக வரும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்னன்னா, நம்ம பஸ்ஸு ஒன்று, தமிழ்நாடு பஸ்ஸு, அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு தான். ஸோ இந்த ரூட்டு தான் இறைச்சி பாறை ஃபால்ஸு போகிற வழியில். என்ன ஆச்சுன்னா, அந்த பஸ்ஸுக்காரன் முன்னாடி ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு ஈச்சர் வண்டி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இந்த டீ இலையெல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணோம், நாங்கள் ஈச்சரை சைடு போட்டு முன்னாடி வந்துட்டோம். ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு, ஸ்பேஸ் இல்லை, டேர்னிங் வேறு வளைஞ்சொலைஞ்சு தான் போயிட்டு இருந்துச்சு. பொறுமையாக போயிட்டு இருந்தோம்.
என்ன பண்ணால் முன்னாடி ஒரு காருக்காரன் சடனாக குறுக்கா வந்துட்டான். குறுக்கா வந்தால் பஸ்ஸு ஸ்லோ பண்ணிட்டான், நாங்களும் டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டோம். பின்னாடி வந்த ஈச்சர்காரன் சடனாக வந்து பிரேக் அடிச்சிட்டான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படியே பஸ்ஸோடு சேர்த்து அமுக்கியிருப்பான் எங்களை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 800 மீட்டரில் அந்த ஃபால்ஸ் வந்துடும். ரோடு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, அதுக்கு போகிற வழியில் ரோடு. வெயில் வேறு ஆப்போசிட்டில் அடிக்குது. ஏ ஃபால்ஸில் செம்ம தண்ணி வருதுடா, ஏய் போட்டு மஜாதா. லாஸ்ட் டைம் காஞ்சி போயிருந்துச்சு, இப்போ செம்ம தண்ணி போகுது ஃபால்ஸில். நான் கிட்ட போய் காட்டுறேன் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று போகும். இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏன்னா சூரிய ஒளி கேமராவில் பட்டு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஃபால்ஸு, செம்ம வியூவாக இருக்கும். மூணார் வந்திருக்கு, ஆனால் இந்த ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் வரும்போது மட்டும்தான் அந்த ஃபால்ஸுக்காகவே நான் வந்தேன், ஆனால் தண்ணி இல்லை, என்னை ஏமாத்திடுச்சு அந்த ஃபால்ஸு. ஸோ இந்த டைம் மழை பெஞ்சிருக்கு, கண்டிப்பாக தண்ணி போகும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஐயோ வேற லெவலுங்க, வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் நான் ஃபஸ்ட்டு. எங்கடா ஆஃப் ஆகிடுச்சு, ஆகிட்டு தான் இருக்கா, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கா, ஆகிட்டு தான் இருக்குது. நான் அந்த ஃபால்ஸு கிட்டே போய் காமிக்கிறேன் வியூ. வாவ் பாருங்கள், இங்கே ரோடு, இந்த இடத்துல ஃபால்ஸு, அந்த சைடு குகை மாதிரிங்க. அந்த இடத்துல போய் நின்னால் செம்மையாக இருக்கும். வாவ் வேறு லெவலு. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆ இப்போ சொல்லுமே, இரு பாதி பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அது தனியாக இந்த ஃபோனில் எடுத்துக்கலாம். இரு பாருங்கள் வியூவை மட்டும் பாருங்கள். ஐயோ இருக்கு, இதெல்லாம் பீப் போட்டுருங்க, கவலைப்படாதீங்க. வாவ் அங்கே ஒரு ஆன்டி குளிச்சுட்டு இருக்கு, அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ சொல்லு ஆய் இந்த வியூ காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க.
ஏய் மிஸ்ட் செம்மையாக இருக்கு அங்கே பாரு, வேற லெவல். ஆ ஆண்டி ஃபோட்டோவுக்கு போச்சு பயங்கரமாக கொடுக்குற. ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஃபுல்லாக வீடியோ கீழேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 988 கிலோமீட்டர் தான். ஏய் என்னடா சுற்றி சுற்றி இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கோம் சாய், இதே ஹைவே இருந்தால் நேரம் ஒரு 50 கிலோமீட்டர் போயிருப்போம். தாண்டி வந்துட்டுருக்கோம் இரட்சி ஃபால்ஸ். அங்கே பார்த்து முடிச்சுட்டு ஸ்வீட்டாக பண்ணலாம், இடிப்பு பக்கமாக போயிட்டு இன்னும் ஒரு 54 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஓரமாக வர்றோம், ஓகே கரெக்டாக இருக்கா? ரெக்கார்டு போட்டு விடு. ஆயிட்டுருக்கா? இன்னும் 54 கிலோமீட்டரா? 54 ஐயப்பன் கோயிலுக்கு. போடா நேரம் இது பண்ண, ஆறு நடிச்சிட்டு இருக்க. இங்கேயே அடிவார வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஆனால் மலை மேலே தான் இருக்கிறோம். இந்த மரம் ஸோ அடுத்து எங்கன்னா ஒரு டீ கடையில் நின்று ஒரு டீயை போட்டு ஒரு அழுத்து அழுத்துவோம். ஃப்ரீயாக இருக்குது ஆனால் அந்த ரூட்டு, நாங்கள் ஆக்சுவலாக அந்த ரூட்டில் தான் போவோம் எப்பவுமே. அடிமலி போயிட்டு அந்த ரூட்டில் இடுக்கி வழியாக போவோம். அந்த ரூட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், இந்த ரூட்டில் வந்ததில்லை. இந்த ரூட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் ரோடு நல்லாயிருக்கு.
என்ன செடியெல்லாம் பாதிரோட மறைச்சிக்கிட்டு இருக்கு. நான் கேர்ஃபுல்லாக தான் போனோம், சடனாக வண்டி எதுனா கொடுக்க வந்துடக்கூடாது. கிளைமேட் நல்லா இருக்கு வேற லெவல், வெயில் அடித்தாலும் நல்லா ஜில் ஜில்னு. ஆனால் அங்கே வீடுங்களாம் வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. இவங்களாம் பார்த்து தான் கற்றுக்கணும் வீடு எப்படி கட்டணும்னு. கோயில் சூப்பராக இருக்கும். பயங்கரமாக பசிக்குது, ஒரு டீ போட்டால் தான் செட் ஆகும். டீ கடை வேறு காணும், நான் வேறு நல்ல ஸ்பாட்டில் டீ கடையை நிப்பாட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டான் அவங்கள. அவன் வேறு பின்னாடி அதை நம்பி வந்துக்கிட்டு இருக்கான், காண்டாயிருவானுங்க. ஒருவேளை இது வில்லேஜ்னு நினைக்கிறான், எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் வில்லேஜ். வண்டிகளும் எதுவும் அதிகமாக மூவ் ஆகலை. அப்பா ரோடு பங்கமாக இருக்கு. நாளைக்கு சர்ச்சி, சண்டே ஃப்ரீயாக இருக்குது. வேறு வண்டியை வேணாலும் ஆஃபில் விடுவோம். பெட்ரோல் சேவ் பண்ணுவோம். நேற்று போடும் போது டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சு, நைட்டு விரட்டு வரணும் விரட்டி வரந்ததில் ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிது. 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் விரட்டி. 120 ஓட்டி ஃபுல்லாக இழுத்து விட்டுருச்சு. அதனால் இங்கே ஏதாவது சேவ் பண்ணுவோம் ஆஃபரில் போயிட்டு. கேட்டு போர் என்ன, வண்டிக்காரன் வந்தோன்னா டப்புன்னு அடிச்சிடும். லாக்டவுனை போட்ட மாதிரி அப்படி இருக்கு, ஒருத்தருமே இல்லை அந்த ஏரியாவில் ஃப்ரீயாக. கூகுள் மேப்பில் காட்டுற ரூட்டை போகிறாங்க. வளைச்சி ஏய் வேறு லெவலில் இருக்கு. புல்லு புற்கள் பொண்ணு இருக்குதாம்மா, டீ கடையில் நிப்பாட்டிட்டேன். டீ ஷாப் தான்டா, வாடா. பொண்ணு இருக்கா? நல்லா தெரியுமா பொண்ணு இருக்காங்க, ஃபிகரா தெரியவா? ஆன்ட்டியாக இருக்கட்டும், நான் நொறுக்க போகிறேன். ஆமாண்டா பரவாயில்ல.